மக்களே, வெல்கம் டு ப்ரோ டாடி தெரி பேபி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ட்ராபெரி ஃபார்ம் அட் குன்னூர் கவீச் ஆன் த வே டு தொட்டபேட்டா. இந்த இடத்தோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபார்ம் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸை நம்மளே ஹேண்ட்பிக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் பொதுவாக கடையில் பேக்கெட்ஸ்லேருந்தான் ஸ்ட்ராபெரிஸை வாங்கி பார்த்துருப்பீங்க, பட் இந்த மாதிரி ஒரு இதை பார்த்துருப்பீங்களா? கேட்கவே ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நாங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மவுண்டனஸ் ஏரியாவில் அக்ரிகல்ச்சர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, பட் இங்கே அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்க மெத்தடோட பேர் ஷெல்டர் பெல்ட்ஸ். ஷெல்டர் பெல்ட்ஸ்னால் என்ன? ஷெல்டர் பெல்ட்ஸ்ன்றது சாயில் ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக அரேஞ்ச் பண்ணி ரெக்டாங்குலர் கிரிட் பேட்டர்னில் ஒரு ஒரு பிளான்ட்டையும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெத்தடோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாயில் எரோடாகாமல் பார்த்துக்கிறது தான் இதோட மெயின் அட்வான்டேஜ். இந்த ஸ்ட்ராபெரிஸை நம்ம டேஸ்ட் பண்ணியே வாங்கலாம். அப்படி டேஸ்ட் பண்ணும்போது நான் ஒரு உண்மையான ஸ்ட்ராபெரியோட எசன்ஸை ஃபீல் பண்ணேன். அதோட சீக்ரெட் என்ன அப்படின்ற அதை கேட்கும் போது அவர் சொன்னது என்னென்னா, எந்த விதமான பெஸ்டிசைட்ஸ் எதையுமே யூஸ் பண்ணாமல் அவங்க ஆர்கானிக்காக வளர்க்குறதுனாலையோ என்னமோ அதோட டேஸ்ட் வாஸ் ஹெவன்லி. கரீஜின்ற இடத்துல இருக்கிற இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்ராக்சிமேட்லி 20-25 மினிட்ஸ் ஆஃப் ட்ராவலில் இருக்குது. நாங்கள் இந்த இடத்துக்கு லோக்கல் ஆட்டோ மூலமாக வந்தோம். இந்த பிளேஸ் மோஸ்ட் ஆஃப் தி பேக்கேஜஸில் இன்க்ளூட் ஆகிருக்காது. எங்களுக்கு எங்கள் ஆட்டோ டிரைவர் சஜஸ்ட் பண்ணதுனால நாங்கள் இந்த பிளேஸ்க்கு வந்தோம். சப்போஸ் இந்த பிளேஸ் உங்கள் பிளானில் இல்லைனா, நீங்கள் உங்கள் பிளானை கஸ்டமைஸ் பண்ணி இந்த பிளேஸை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த ஃபார்மிங் அப்படின்றதோட எங்களை மாதிரியான சில்ட்ரன்ஸ்க்கான மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பாட்டாக இருக்கும். ஏன்னா கொத்து கொத்தாக ஸ்ட்ராபெரிஸ் இருக்கிறத பார்க்கும் போதே எங்கள் கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அது எல்லாத்தையும் பறிக்கணும்னு தோணும். அப்படி தோன்றத அங்கே இருக்கிறவங்க ஸ்டாப் பண்ணாமல் நம்மளுக்கு பறிக்க பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ நானும் என் பிரதரை பார்த்திங்கன்னா ஜாலியாக அதை சுற்றி ரொம்ப அந்த ஸ்ட்ராபெரிஸை பறித்து என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வர பட்சத்தில் எங்களை மாதிரியான சில்ட்ரன்ஸையும் கூட்டிகிட்டு வாங்க. ஸோ தட் அவங்க இந்த பிளேஸை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தட் திஸ் பிளேஸ் இஸ் பெஸ்ட் ஃபார் சில்ட்ரன். ஸ்ட்ராபெரி சீசன் எப்போதுமே இருக்கும், டெய்லி இருக்கும். ரோலடி பாத்துக்கலாம். இங்க இருக்கு இது. இது இப்ப இந்த ஒரு வருஷம் தான் இங்க. நீங்க தான் ஃபுல்லாவே பாத்துக்கிறீங்களா? இப்ப நான் வேற ஒரு ஸ்ட்ராபெரியில இருந்தேன், அதை காலி பண்ணிட்டோம். காலி பண்ணி காய்கறி போட்டோம். இப்ப நான் 6 வருஷம் ஸ்ட்ராபெரியில இருந்தேன். இது எந்த இடத்துல இருக்கு? குன்னூர்ல. இந்த இடம் பேர் என்ன? இது கரிஞ்ச். கரிஞ்சா? இன்னைக்கு அடிச்சாக்க நாளைக்கு இவ்வளவு பெரிய காயெல்லாம் பலமா இருக்கும். இந்த மாதிரியான ஃபார்மிங் டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம புக்ஸில் தான் படிச்சிருப்போம், பட் இங்கே வரும்போது தான் அதை எப்படி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்றது தெரியும். இந்த பிளேஸ் ஆல் ஓவராக இந்த பிளேஸ்க்கு வரும்போது நம்மளுக்கு ஃபன் வித் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம கடையில் நிறைய ஸ்ட்ராபெரி வாங்கியிருக்கோம். ஸோ அதெல்லாம் ரெஃப்ரிஜிரேட்டட் அன்ஹெல்த்தின்னு நம்ம நிறைய டைம் யோசிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கான இடம் தான் இது. நம்ம இங்கே ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிஸை நம்ம கையாலேயே பறித்து அதை வெயிட் போட்டு, ஸோ இங்கே 1 kg 500 grams 500 rupees. ஸோ நம்ம 1/2 kg வாங்க போகிறோம். அதை நம்மளே பறித்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதை சாப்பிடும் போது அதோட சுவை வந்து ஒரு தனி சுவை. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரவங்க இந்த பிளேஸை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஸோ வாங்க இப்போ போய் கீழே இருக்க நிறைய இருக்குது, அது எல்லாத்தையும் போய் பறிக்கலாம்.
நம்ம ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் வந்தாச்சு. இட்ஸ் டைம் டு பிக் தி ஸ்ட்ராபெரிஸ். நான் ரொம்பவே ஈகராக இருந்தேன் அந்த ஸ்ட்ராபெரிஸ் எல்லாத்தையும் பிக் பண்ணுறது. சொல்லணும்னு பார்த்தா எனக்கும் என் தம்பிக்கும் அ பிட் ஆஃப் காம்படிஷன்ஸ், யார் ஃபஸ்ட் அந்த ஸ்ட்ராபெரிஸை பறிக்க போகிறோன்றது. ஸோ அந்த ஸ்ட்ராபெரிஸை பிக் பண்ணும் போது எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்தது. ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிஸ் எல்லாத்தையும் பறித்து வச்சு இட் வாஸ் ரியலி சாட்டிஸ்ஃபையிங். ஸோ இப்போ நம்ம போய் அதை வெயிட் பண்ணி அதோட காஸ்ட் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் என்ஜாய் பண்ணலாம். நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.